இந்த வீடியோல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம் அன்பு வணக்கம் நான் உங்க வசி வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம் நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல ஸ்டேட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி பார்மசிஸ் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு இப்ப புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை போட்டுக்கோங்க அப்டேட் டே டே டு அப்டேட்ஸ் வந்து இருக்க டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நாம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்க நம்மளோட யூடியூப் நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலயமா நீங்க நோட்டிபிகேஷன் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப்பும் தெளிவாக படித்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃபை க்ளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஆர்டிஓ டிஃபென்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எதுக்கு கீழே இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வந்து இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ டிப்ளமோ அப்ரண்டிஸ் அண்ட் தென் கிராஜுவேஷன் அப்ரண்டிஸு ஸோ இதில் கிராஜுவேஷனில் நம்மளோட பேச்சுலர் ஆஃப் பார்மசி ஸ்டூடண்ட்ஸ்க்கான போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க ரெண்டு போஸ்ட் விட்டுருக்காங்க ஸோ ஸ்டைபன் வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் தராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒன் இயருக்கான அதாவது ஃபினான்சியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு இருக்க ஃபினான்ஷியல் இயரில் அப்ரண்டிஸ் ஒன் இயர் ட்ரைனிங் வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸாக இப்போ நீ இப்போ தான் நீங்கள் காலேஜ்லேருந்து இருந்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேயாவது கவர்மெண்ட்டில் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்கேயாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து டிஆர்டிஓவில் இருந்து உங்களுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ இதில் நான் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஸோ ப்ரொசீஜர் டு அப்ளைன்றதில் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெசியூமில் உங்களோட க்ளீனாக உங்களோட நேமு அந்த நீங்கள் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு ரெஸ்யூம் ஹவு டு மேக் ரெசியூம்னு வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்யூமை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே க்ளியராக வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ளூவில் மெயில் ஐடி இந்த மெயில் ஐடிக்கு பிஃபோர் ஃபிஃப்டீன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்குள்ள நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நம் அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ அடுத்து என்னடா இது சிம்பிளாக வந்து சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து எடுத்துக்க வேணாம் ஸோ நீங்கள் சென்ட் ரெஸ்யூம் அண்ட் தென் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கணும் ஸோ மெயில் நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் வந்து மெயில் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுறக்கூடாது அண்ட் தென் நீங்கள் வந்து ஷோ அண்ட் ஷோ என்னென்ன அப்படின்னா நீங்கள் அதையும் யூடியூப்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு சென்ட் ப்ரொஃபஷ்னல் மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜாப்புக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைச்சிரும் ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து மெயில் ரெடி பண்ணி அது கூட உங்களோட ரெஸ்யூம் ஸோ ரெஸ்யூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாமே ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த ரெசியூம்குள்ளேயே அட்டாச் பண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு பிடிஎஃபாக ப்ரொஃபஷ்னலாக மெயிலில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் தான் நம்ம செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ அப்படின்றது வந்து மேட்டர் கிடையாது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டரு ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைச்சா உங்களோட லக்கு பட் ஆனால் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம செலெக்ஷன் ப்ரொசீஜரை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ கீழே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் செலக்டட் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் மெரிட் பேசிஸ் ஸோ மெரிட் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மூணு விஷயத்தை வந்து கிளியராக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் பாஸ்டவுட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து வேறு என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்பர் சிஸ் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பி ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்னா பி ஃபார்மசி ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ மாற்றி வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பாருங்கள் ஸோ ஒன் இயர் ஆர் மோர் ஆஃப்டர் அட்டன்டிங் த எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் கரெக்டாக உங்களுக்கு ஒன் இயர் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களை வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து டுவெல் மந்த்துன்னு க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பர்மனென்ட் கிடையாது அப்ரெண்டிஸ் ஸோ பி ஃபார்மசி ஃப்ரெஷராக முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த மீதி இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு நார்மலான பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் ஸோ ஹோப் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து தரேன் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவெலாம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் டாடா ப பாய்